வணக்கம். இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கிரேட் கரிகாலன் மேஜிக் ஷோ, சாரிங்க, அன்னபூர்ணி அம்மா அப்படின்னு சொல்லி ஒரு பக்தாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு இறைவன், ஒரு சக்தி ஆமாங்க, ஏதோ ஒரு இந்த சக்தின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சக்தி யாருன்னு இப்போ நம்ம பார்த்துடலாம். வாங்க, அந்த மீடியாக்கு வரணும்னு சொல்லுங்க. அந்த மீடியாக்கு வந்தனால தானே இன்னைக்கு நீங்க இவ்வளவு கேள்வி கேக்குறீங்க. டெஃபினெட்லி உங்களை யார் வர சொன்னா மீடியாவுக்கு வந்தனால தான் இவ்வளவு கேள்வி கேக்குறோம். அதாவது நான் சொல்றத முத கேளுங்க, சரியா? நான் வந்து சாதாரணமா பிறக்கல. என்னக்கா சொல்றீங்க, சாதாரணமா பிறக்கலையா? ஏலியனுக்கு இது குணந்துட்டு போயிடுச்சு உங்களைய, சொல்லவே இல்லை. ஐயோ, என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எனக்கும் அரசுக்கும் பிறவி கொடுத்ததே இதுக்காக தான். அந்த சக்தி தான் எங்க ரெண்டு உடல்லையும் செயல்பட்டுச்சு. உங்களுக்கு வெளியில பாக்குறதுக்கு வேணா அங்க அன்னபூரணி அரசின் தனித்தனி உடலா தெரியலாம், ஆனா நாங்க அங்க தனித்தனி உடல் கிடையாது. எங்க ரெண்டு பேருக்குள்ள இருந்ததும் அந்த ஒரு சக்தி தான், அந்த ஒரு சக்தி தான் செயல்பட்டுச்சு. அந்த சக்திக்காக தான் எங்க ரெண்டு பேரையும் இணைச்சிச்சு. அந்த சக்தி தான் இப்பயும் செயல்பட்டு இருக்கு. வந்தான் சுட்டா ரிப்பீட்டு, வந்தான் சுட்டா ரிப்பீட்டு சொல்றோம்ல. நான் அன்னபூர்ணி யாருன்னு சொல்றதுக்கு நான் வரல இங்க, சரியா? ஆமா, கரெக்ட். அன்னபூர்ணி யாருன்னு சொல்றதுக்கு நான் இங்க வரல, மக்கள் எப்படி ஏமாத்துறேன்னு சொல்றதுக்கு தான் வந்திருக்கிறேன். அதிபரா சக்தியா இருக்கேன், நான் கடவுளா இருக்கேன் அப்படின்னு நான் யூடியூப்ல என்னைக்காவது நான் பேசியிருக்கேனா? நீங்க பாத்தீங்களா? அப்புறம் எதுக்கு மக்களை எல்லாம் வந்து கால் எழுவ சொல்றீங்க? அதான் நீங்க சத்தியம் இல்லை, கடவுளும் இல்லை, எல்லாம் இல்லை இல்லை. அப்புறம் நீங்க எல்லாம் போங்கப்பா, நீங்க எதுக்கு தேவையில்லாம இப்படி வந்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லாமல்ல. இந்த பக்கம் அவங்க அழுகுறாங்க, இந்த பக்கம் நான் அழுகிறேன். அதெல்லாம் வந்து சாதாரணமா நடிக்கக்கூடிய விஷயமா அது? சொல்லுங்க, அழுகிறதெல்லாம் நடிக்கூடிய விஷயமா? உங்களால முடியுமா? போங்க, போய் வாங்க, வந்து பாருங்க, வந்தா தானே தெரியும், அழுது பாருங்க. நான் தான் சொல்றேன், இங்க சக்தியா இருக்கேன், சக்தியா இருக்கேனே. சாதாரணமா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கல்ல. கரண்ட தொட்டா சாதாரண மனுஷனுக்கு தான் ஷாக் அடிக்கும். அன்னபூர்ணிமா என்ன தொட்டா கரண்டுக்கே ஷாக். ரைட்டு, என்ன இந்த கத்து கத்துது இந்தம்மா? அட சாமி, பாவம், அவர் எந்திரிச்சு ஓடிடுவாருன்னு நினைக்கிறேன். ஆனால் உண்மையாலுமே இங்கே அவர் வந்து அல்டிமேட் ஆங்கர். சிரிப்பே வராமல் தாறு மாற இன்டர்வியூ எடுத்திருக்காரு. ஒரு மணி நேரம் வீடியோ ஃபுல்லாக போய் பாருங்கள் பிஹேன்வுட்ஸில். ஒரு மணி நேரம் சலிக்காமல் சிரிக்காமல் இன்டர்வியூ எடுத்திருக்காரு. வாய்ப்பே இல்லை, யாருனாலே முடியாது இந்த மாதிரி சிரிக்காமல் இன்டர்வியூ எடுக்கிறக்கலாம். இந்த அம்மா பண்ணுறத பார்த்துட்டு இவ்வளோ நேரமாக ட்ரோல் பண்ணியாச்சு, போதும். இதுக்கு மேலே வந்து இப்போ தான் நம்ம புதுசாக ட்ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். எப்படி இருக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்ருங்க. மீண்டும் அடுத்த ட்ரோலில் சந்திக்கும் வரை உங்கள் பிரதீப்.